ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே அதை ஸ்வார்ட் காய் சீசன் 1 எபிசோட் 12 அப்படி நீங்கள் போன எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது நம்ம புது சேனல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம அகாடமியை காட்டுறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம மீனா இருக்கா. நம்ம மீனாக வச்சு இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கே புரியுது, நம்ம டேனியை வந்து கவுக்கணும், அதாவது நம்ம டேனியை வலையில் விளைவிக்கணும். அதுக்காக இவங்க வந்து ஏதோ ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அதனால டேனி லவ் பண்ண பொண்ணோட ஃபேஸை நம்ம மீனாக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதனால இவங்களும் கரெக்டாக எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டு நம்ம மீனாக்கு அந்த ஃபேஸை அந்த முடி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மீனாவோட எல்லா மெமரிஸும் அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு மீனா அட்டாக் ஆகி, நீங்கள் வந்து புதுசாக ரீபன் ஆகிருக்கீங்க, உங்கள் பேர் ஆயகா டகாஷி இப்படின்னு சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே மேம், எனக்கு நல்லாவே புரியுது இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம டேனியும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. நம்ம டேனியும் வழக்க போல் அவங்கள ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே வைக்கிறாங்க. நம்ம டேனியும் நல்லாவே ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம டேனிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேனிக்கில் ஹீலிங் பவர்லாம் இன்க்ரீடிபிளாக இருக்குது, இவன் கோரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்படின்னு சொல்லி நம்ம டேனியை தனியாக விட்டுறாங்க. நம்ம டேனியும் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டுப்பான். அப்போ தான் அந்த பொண்ணு அவங்களேருந்து போயிடுறா. அப்போ தான் நம்ம அயகாவும் வரா. இவ்வளோ பார்த்துட்டு, ஹேரிக்கா நீங்கள் என்ன பண்ணுற, என்னது எரிக்காவா, நான் வந்து அயக்கா, நான் தான் இப்போ புதுசாக இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன், என்னால் உன்னை நம்பவே முடியல, நீ எரிக்கா இல்லைன்னு. ஏன், நான் அவ்வளோ மாதிரியா இருக்கேன். ஆமாம், நீ அவ்வளோ மாதிரி தான் இருக்கு, உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் அவ்வளோ அங்கே உட்காந்து இந்த மாதிரி கேட்குறேன். ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சண்டை போட்டிருக்கீங்க. நானா, நான் ரெண்டு சண்டை போட்டிருக்கேன் இது வரைக்கும், அதில் எந்த இஷ்யூவும் ஆனது இல்லையா, ஒரே ஒரு சண்டை வண்டி தான் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக பயந்துருப்பீங்க ஒரு சண்டையில். ஆமாம், நான் அந்த சண்டையில் ரொம்பவே பயந்துட்டேன். ஆமாம், நம்ம மிக்கிக்கு என்னாச்சு, அவன் எங்கே போனான், அவன் வந்து ஓகே தானே, அவன் கோல்டு ஸ்லீப்பில் இருக்கான், அவன் வந்து நல்லா தான் இருக்கான், அவன் வந்து இப்போ கோல்டு ஸ்லீப்பில் இருக்கான். ஆனால் நம்ம மிக்கி இல்லாமல் எனக்கு வந்து ரொம்பவே தனிமையாக இருக்குது, அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, கவலையப்படாத, அதான் நான் இருக்கேன், நீ வந்து தனியாலாம் இருக்க மாட்டேன், உனக்கு என்னெல்லாம் தோணுதோ என் கையில் சொல்லு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன். என்னால் நம்பவே முடியல, ஒரே ஒரு வெப்பன் அவனோட வாழ்க்கையை மாற்றணும், ஏன்னா அந்த ஒரு வெப்பன் தான் அவனை புசமாக மாற்றிச்சு. ஆனால் இப்போ எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா நானும் ஒரு நாள் கண்டிப்பாக புசமாக மாறிடுவேன். நீ வந்து கவலையப்படாத, நம்ம சோசியடே வந்து அதுக்காக தான் ரிசர்ச் பண்ணிருக்கு, அப்படி வந்து அவங்க ரிசர்ச்சில் சக்ஸஸ் ஆகலன்னா நானும் கண்டிப்பாக மாஸ்டராக மாறிடுவேன் இப்படின்னு இவனும் அழுதுனே இருக்கான். இப்படின்னு இவளும் அவனை கட்டி பிடிக்கிறான். அதுதான் அவளும் சொல்கிறான், நான் வந்து உனக்காக எல்லாமே பண்ணுவேன், நீ வந்து கவலையப்படாத. நம்ம டேனிக்கும் இந்த மாதிரி பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அந்த பொண்ணும் இதே மாதிரி தான் பண்ணுவான், இதே வார்த்தையை தான் சொல்லுவான். எனக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, நம்மளுக்கும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு அப்படின்னு எரிக்கான்னு எவ்வளோ சொல்கிறான். அது நம்ம டேனியை சொல்கிறான், சாரி நான் வந்து தெரியாமல் எரிக்கான்னு கூப்பிட்டேன். இல்லை இல்லை, நீ எரிக்கானே எனக்கு கூப்பிடு இனிமேல். இன்னும் ஷிஃப்டாவது இந்த சைடு நம்ம காய காட்டுறாங்க. நம்ம காயம் அவனும் காரில் போயின்னு இருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து எங்கே போகிறோம், நம்ம வந்து சோசியடைக்கு போகிறோம். நீ வந்து எதோ சொன்ன, நம்ம தான் சோசியடைக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போவோம், ஏன்னா நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோம் அப்படி இப்படி ஏதோ கதைலாம் விட்டேன். நம்ம இப்போ எதுக்கு திரும்ப போகிறோம், ஏன்னா நம்ம நிறையவே ஃபைட் பண்ணுறோம், இதனால நம்மளுக்கு நிறையவே இப்போ எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிருக்கு. அதனால அந்த வெப்பன் வந்து நல்லாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதனால அந்த வெப்பன் வந்து நம்மளை எப்போ டேக் ஓவர் பண்ணணும்னு தெரியாது, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வெப்பனை யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுவும் நம்மளை கட்டுப்படுத்த ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து நம்மளை கட்டுப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு ஈவலாக மாறிடும். உன்னோட வெப்பனோ என்னோட வெப்பனோ ஒரு தனித்தனியான ஒரு வெப்பனாக இருந்தாலும் எல்லாமே ஒரே வெப்பன் தான். இதே மாதிரி நிறைய வெப்பன் இருக்குது. இப்போ உந்தியே வச்சுக்கோ, உந்து வந்து சிரியு, எந்த வந்து சக்கரம். இப்போ உன்னோட சிரியுவை வச்சுக்கோங்க, உன்னோட சிரியுவில் கிறிஸ்டலைஸ் பவர் இருக்குது. உன்னோட சிரியு பவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால தான் சோசியடையில் உன்னையே கூப்பிட்றாங்க. இதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஸ்பாட்ஸ்மேனையும் கூப்பிடுவாங்க, ஏன்னா இதே மாதிரி அங்கே நிறையவே ஐசோலேஷன் சேம்பர் இருக்குது. இதே மாதிரி நம்மள மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. நம்மளோட வெப்பன் வந்து டேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நம்மள ஐசோலேஷனில் போட்டுருவாங்க. நம்மளை ஐசோலேஷனில் போட்டால் ஒரு வருஷத்துக்கு வருஷம் நம்ம க்யூர் ஆகினே இருப்போம். அதுக்கு நம்ம முழுசெல்லாம் க்யூர் ஆகும்னா இல்லை, லைட்டாக க்யூர் ஆகும். இந்த சைடு நம்ம வெள்ள முடிக்காதுன்னு தான் காட்டுறாங்க. அவனும் எதோ ஏதோ போர்டில் எழுதுறான். அடுத்தது எல்லாருமே பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவனும் அந்த கிளாஸில் ரொம்பவே பாப்புலர் ஆகிடுறான். இதனால் அங்கே இருக்க எல்லாருமே இவனுக்கு தனி மரியாதையாக இருக்குது. இதனால் அங்கே இருக்க எல்லாருமே இவனை ஒரு விதமாக தான் பார்க்குறாங்க, ஏன்னா இவன் படிப்பாளியாக இருக்கான். இவனும் சொல்கிறான், நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எனக்கு நிறையவே ஃப்ரீ டைம் கிடைக்கும், அதில் தான் நான் இதெல்லாம் படிப்பேன், இதனால தான் நான் நிறைய நாலேஜ் இருக்குது எனக்கு. அப்போன்னா நீ எல்லாத்துலேயும் ஸ்கில்டாக இருப்பில்ல. ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். ஒரு கிளாஸில் ஒருத்தர் பாப்புலராக இருந்தால் மற்றவங்களாம் பிடிக்காது, அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் ஒரு மூணு பேருக்கு பிடிக்கல. நம்ம வெளில முடிக்காதனும் வெளில வரோம். அப்போ தான் அந்த மூணு பேரும், ஏ வந்துட்டா இருப்பா படிப்பாளி இப்படின்னு சொல்லி இவனை கிண்டல் எடுத்துனிருக்காங்க. இவன் போகும்போது காலையும் வச்சிடறாங்க. அப்போ தான் நம்ம வர முடிக்காரணும், ஹே உங்களுக்கு என்ன தான் வேணும், என்னப்பா நான் வந்து கேள்விப்பட்டேன், ஏதோ வந்து நீ டொனேஷன்லாம் பயங்கரமாக பண்ணுவியாமே, அப்படியே எங்களுக்கும் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட பஸ்ஸையும் எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் ரெண்டு நம்ப சாய்க்கா அவன் அந்த பஸ்ஸை வாங்கிறா. இதை பார்த்த அந்த புல்லிங் பண்ணுற மூணு பேரும், ஹே சாய்க்கா உனக்கு என்ன வேணும். அப்போ தான் நம்ம சாய்க்கா அவன் கத்தி கத்தி சொல்கிறா, டீச்சர் நம்ம பொது பயணம் இவங்க தொலை பண்ணுறாங்க, டீச்சர் நம்ம பொது பயணம் இவங்க தொலை பண்ணுறாங்க இப்படின்னு கத்தி கத்தி சொல்லிருக்கான். இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த பசங்களும் இன்னும் ஒரு தலைவலியா அப்படின்னு சொல்லி இவங்களும் போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சாய்க்கா அந்த பஸ்ஸை குத்துறான், நீ எந்த கிளாஸ் தானா, இந்த ஸ்கூல் எல்லாமே உன் கிளாஸ் தான், நானே
அதுலேயும் இவங்க வெளில வந்துட்டு பேசுகிறாங்க, நல்ல வேலை நேற்று நீ வந்து காப்பாற்றினேன், அதுக்கு தான் நீ வந்து இப்போ காப்பாற்றிடுறியே, அதை ஈக்குவலாயிடுச்சு. அப்போ தான் அவனை கேட்குறான், நேற்று ஒரு பையன் வந்தானே அவனை உனக்கு தெரியுமா? அவனை எனக்கு நல்லாவே தெரியும், அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான், அவனோட பேர் சொல்ல முடியுமா? ஏன்னா அவனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவன் பேர் காய். இந்த சைடு அந்த லேடி வந்து நம்ம சிஞ்சுவை கத்தின்னு இருப்போம், ஏன்னா நான் வந்து எப்போ உன வர சொன்னேன், நீ என்ன எப்போ வர, உன்னோட வேலை வந்து எப்பயோ முடிஞ்சிச்சு, நீ எதுக்கு எவ்வளோ நாள் வரல, நாங்கள் இத்தனைக்கும் அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்துருமா, இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு ஜாலியாக உன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் இல்லை, நான் வந்து இவனை கொஞ்சம் தேடி இருந்தேன், இவன் கிடைக்கல, அதனால தான் நான் இத்தனை நாள் கழிச்சு வரேன். அந்த லேடியா நம்ம காயை வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம செஞ்சோ நம்ம காயை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். காயோட கையில் ஒரு கத்தி இருக்குல்ல, அதுதான் சிடியோ. இதோட ஆஜினே ஒரு ஜாப்பனீஸ் தான், இது ஜாப்பனீஸ் வார்டு இப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த மேடம் அப்படின் சொல்கிறாங்க, ஏ சிஞ்சு நீ வந்து இப்போ இமீடியட்லி இந்த கோல்டு ஸ்லீப்புக்கு நீ போய் ஆகணும், ஏன்னா நீ நிறைய நேரம் வெளிலன்ட்டேன், அதுவும் இல்லாமல் நிறையவே காம்பேட் ஸ்கில்லாம் போய் இது பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் உன்னோட பவர் வேறு நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றே நம்ம செஞ்சுவோம் மற்றறான், என்னால் இருக்கலாம் முடியாது. அப்போ தான் அந்த மேடம் சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்ப நேரம் வெளில இருந்திருக்க, இப்போ நீ ஒன்றும் ஒரே ஒரு வாட்டி உன்னோட இது பவரை யூஸ் பண்ண வச்சுக்கேன், நீ புஷமாக மாறிடுவேன். நம்ம செஞ்சுவோம், நான் வந்து இப்போ வெளில இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் வந்து ஒருத்தனை பார்த்தேன், யாருன்னு தெரியுமா? உனக்கும் நல்லாவே தெரியும், அவனை ஜென்ரல் மீரோ. இதை கேட்டோடனே அந்த பொண்ணை ஆச்சரியமாயிது. அதை நம்ம செஞ்சுவோம் அந்த பொண்ணை பார்த்துட்டு, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நீ ஜென்ரல் மீரோட பொண்ணு தானே, அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க, அதில் பார்த்தா நம்ம ஜென்ரல் மீரோ வராரு, பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கட்டி பிடிக்குது, அப்போ தான் நம்மளுக்கு இது இதுதான் அது. நம்ம செஞ்சுவோம் கார்லேருந்து இதெல்லாம் பார்த்துன்னு தரப்பான், எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, நான் வந்து உங்கள் அப்பா காப்பாற்றி ஆகணும், அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா கூட ஃபைட் பண்ணுற மாதிரி நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன், உடனே நம்ம மேடமும் என்னால் அந்த டிசிஷனை எடுக்க முடியாது இப்படின்னு சொல்லி போகிறாங்க. பார்த்தா அவங்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹெட்டு கையில் பேசுகிறாங்க, நீ வந்து சொல்கிறபடி பார்த்தா நம்ம ஜென்ரல் மீருக்கும் நம்ம செஞ்சுக்கும் ஃபைட் நடக்கணும்ல, ஆனால் நம்ம சக்கரமாலை கூட அதை தோக்கடிக்க முடியாது, அது தெரியுமா? ஏன்னா அந்த பழைய ஸ்டோடுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இன்னும் ஷிஃப்ட் ஆகுது இந்த சைடு நம்ம காய் அண்டு செஞ்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்கு போகிறாங்க, அங்கே ஃபுல்லாகவே வெப்பனாக இருக்குது. அப்போ தான் நம்ம செஞ்சு வந்து சொல்கிறோம், நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக இதை தான் கலெக்ட் பண்ணுறோம், இது நாங்கள் எல்லாம் இடத்துலேருந்தும் கலெக்ட் பண்ணது, போகிற போக்க பார்த்தா நானே ஒரு புஷமாக மாறிடுவேன். அப்போ தான் நம்ம காயம் கேட்குறான், ஆமாம் நீயும் என்ன ஒரு புஷமாக மாறிடுவேன்னு. ஆமாம் நான் வந்து நிறையவே யூஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் மாற நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது மேட்ரு இல்லை, நம்ம வந்து யூஸ் பண்ண அதுவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணலை, அதனால நம்ம ஒரு லிவிங் வெப்பனாக மாறுவோம். இதை கேட்டு நம்ம காயோட ஃபேஸும் மாறிடுது. அதாவது அவனும் சொல்கிறான், என்ன பயப்படுறியா நீ? இப்படியே இவங்களும் பேசிகிட்டு வெளில வராங்க, பார்த்தா நம்ம டேனி வரான். நம்ம டேனியும் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இல்லைனா நான் வந்து அன்றைக்கி செத்துட்ருப்பேன், நல்ல வேலை என்னை காப்பாற்றினீங்க, இப்போ நீயும் வந்து ஜாயின் பண்ணிட்டியா, சோசியலே வந்து உங்களை வெல்கம் பண்ணு வாங்க, இப்போ நீங்களும் வந்துட்டீங்களே, இப்போ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு இவன் பேசினு இருக்கும்போது அவ்வளோ சொல்கிறா, மார்க்கஸ் இப்போ டைம் ஆகுது, சரி வா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போகிறான். இந்த சைடு அந்த ஸ்கூலை காட்டுறாங்க, ஸ்கூலில் பார்த்தா நம்ம சைக்கிள் அவன் முடிச்சுட்டு போகிறான். அப்போ தான் அங்கே ஒரு பொண்ணு வந்து ஆர்ட் கிளாஸுக்கு போய் நடக்கும், அதை பார்த்துட்டு நானும் ஆர்ட் கிளாஸுக்கு வரலாமா இப்படின்னு கேட்டு இவங்களும் போகிறாங்க. இன்னும் நீ புதுசாக ஆர்ட் கிளாஸுக்குலாம் வர அப்படின்னு அவ்வளோ கேட்குறா, இல்லை வீட்டில் ரொம்பவே போர் அடிக்குது அதனால தான், சரிவா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவங்க போய் வரைகிறாங்க. அப்போ தான் நம்ம டீச்சரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், இவன் தான் புது ஸ்டூடெண்ட், இவனும் ஆர்ட் கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கான் இப்படின்னு சொல்லி இவங்களாம் வரைகிறாங்க. பார்த்தா நம்ம ஆள் வந்து பூ வரைவான்னு பார்த்தா சாய்க்காவை வரைஞ்சிட்டு இருக்கான். இதிலே புரியுது இவனும் சாய்க்காவை லவ் பண்ணுறா போல். சீனா ஷிஃப்டாவது இந்த சைடு நம்ம ஜென்ரல் மீரை வந்து எல்லாம் காட்டியும் எரிச்சுன்னு இருக்கான். இதை தடுக்க அங்கே இருக்க ஃபோர்ஸும் வந்திருக்கு, ஆனால் அந்த ஃபோர்ஸை இவன் ஒரே அடியாக அழிச்சிட்றான். அப்போ தான் நம்ம மேடமும் ஒரு வித்தியாசமான ஐடியா பண்ணி ஒரு டப்பா தூக்கின்னு போகிறாங்க ஹெலிகாப்டரில். அந்த டப்பாவை வந்து உள்ளே பார்த்தா மெட்டலிஸ்டிக் சோல்ஜராக இருக்காங்க. அந்த மெட்டலிஸ்டிக் சோல்ஜர் மேலே இவனும் அந்த வேவை விடுறான், இருந்தாலும் அந்த மெட்டலிஸ்டிக் சோல்ஜர் வந்து பிளாக் பண்ணிது. அப்போ தான் அவனும் சொல்கிறான், பரவாயில்லப்பா டெக்னாலஜி நல்லாவே டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லி இவனும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கான். பார்த்தா இந்த சைடு நம்ம செஞ்சுவோம் பார்த்துட்டு, இதுதான் நீங்கள் உருவாக்கின புது டெக்னாலஜியா? பரவாயில்ல இந்த பொம்மை கூட நல்லா தான் இருக்குது. நம்ம மேடமும் அவளோட பாஸ்ட் எல்லாமே நினச்சி பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு அவனும் பயங்கரமாக ஆச்சு எல்லாரையும் கொண்டுன்னு இருக்கான். இவ்வளோ நினைக்க நினைக்க அந்த சைடு நம்ம மீரை வந்து எல்லாரையும் போட்டு தள்ளு இருக்கான். அப்போ தான் நம்ம மேடமும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பாஸ்டில் வந்து எங்கள் அப்பா நிறையவே உன்னை பற்றி சொல்லியிருக்காரு, அவர் வந்து நல்லாவே உன்னை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, அதனால் இப்போ நீ தான் அவர் கூட போராடி ஆகணும், வந்து உனக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் தரேன், நீ போய் இப்போ அவங்கள போட்டு தள்ளலாம். சரி அப்போ நான் தான் போய் ஆகணும்னா எனக்கு அசிஸ்டண்ட்டாக இவன் வரான். ஏன் இவன்? எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை அதனால தான். சரி பரவாயில்ல இவனே எத்தனை போ. சீனும் ஷிஃப்ட் ஆகுது அந்த சைடு நம்ம ஜென்ரல் மீரை வந்து அங்கே இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டான். பார்த்தா மேலே ஹெலிகாப்டர் பறக்குது, அதையும் போட்டு தள்ளிடுறான். அப்போ தாங்க நம்ம செஞ்சுவோம் நம்ம காயம் வராங்க. அவனும் பார்த்தா இன்னும் இங்கே அழிவு கார்டாக இருக்குது இப்படின்னு பேசின்னு வருவாங்க. பார்த்தா நம்ம ஜென்ரல் மீரவும் அங்கே இருக்காரு. இதை பார்த்த அடுத்த செகண்டே அவனும் சொல்கிறான், ஹே மீரோ உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா நம்ம குடிச்ச ஜூஸோட டேஸ்ட்டு? ஏன்னா அதுதான் நம்ம கடைசியாக குடிச்ச ஜூஸ். ஏதோ நீ ஜென்ரல் மீரோன்னு சொல்கிற, ஆனால் அந்த மாதிரி எனக்கு யாருமே தெரியாது, ஏன்னா அவன் இந்த பாடிக்குள்ளே இருந்து அழிஞ்சிட்டான், ஏன்னா அவனை ஏன்னா நான் அவனை ஆக்குபை பண்ணிட்டேன்,
அப்படியா? அப்படின்னா நம்ம ஹெவனில் திரும்ப அதை குடிக்கலாம், கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணுறான். கையிலேயே மூணு சக்கரம் வருது. நம்ம ஜென்ரல் மீனவும் அவனோட பூஸ்மா ஃபார்முக்குறான், இவனும் இந்த சைடு பூஸ்மா ஃபார்முக்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்க போகுது. இங்கேயே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி உங்களுக்கு மற்ற எபிசோட வேணும்னு நினச்சிட்டா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நல்ல சியர்ஃபுல்லாக வீடியோ போட முடியும். இது நம்ம புது சேனல்னால நீங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா போன சேனல் நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. போன சேனல் வந்து வாயிலேஷன் ஆனதுனால இதுக்கு மேலே என்னால் அதை வீடியோ போட முடியாது. ஆனால் அதில் வீடியோலாம் இருக்கும், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். கவலைப்படாதீங்க, இதில் அதே மாதிரி நம்ம பயங்கரமான அனிமெல்லாம் போட போகிறோம். அந்த மாதிரி புது புது அனிமெல்லாம் பார்க்கணும்னு சீரா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனாக. மறக்காம லைக் பண்ணுங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம வீடியோ. மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோ தர முடிச்சிடறேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், சாயோநாரா.